ஆனந்த ஆஃபீஸில் போய் உட்காந்துருந்த பொழுது சுபா வந்து அக்கா வந்து பார்த்துட்டு என்ன அப்படின்னாங்க. இல்லை நான் இப்போ பாத்ரூம் சர்வீஸ் போனேன் உள்ளே விட மாட்டேன்டாங்க வா அப்படின்னு ஆஃபீஸில் மேலே கூப்பிட்டு போய் அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் அவரை சேர்த்துக்காதீங்கன்னு ஆரம்பிச்சாங்க. நான் பையன் அனுப்புகிறேன் சேர்த்துக்காதீங்க, இந்த சிபாரிசு இல்லை, ஆனால் அவர் ஒரு 10 நிமிஷம் சந்திங்க, நீங்கள் சந்திச்சதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சார் அங்கே மறுப்புக்க சிரிச்சுட்டு சரி ஒரு சீன் எழுதி எடுத்து சொல்லுங்கன்ட்டு. அப்புறம் நான் உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த சீன் பேப்பர் எழுதி சொன்னேன் அப்படின்னாரு. வாங்கினாரு, வாங்கி பார்த்துட்டு அப்போ இந்த சீன் பேப்பரில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த பக்கம் வலது பக்கம் வந்து டைலாக் இதெல்லாம் எழுதி வச்சிருந்தோம் சார், இப்போ இதெல்லாம் எங்கே படிச்சிங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் ஒரு ரூமில் தங்கியிருக்கேன், அங்கே அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க, அவர்கள் சொல்லி கொடுத்து நான் எழுதுனேன் அப்படின்னா சாருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த சீனை இவன் எழுதுனா இல்லை மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்து கொண்டு வந்திருக்கான்னு தெரியலேன்ட்டு நான் ஒரு சீன் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சீனுடைய ஓப்பனிங் பண்ணி சொல்லிட்டு இது என்னவாக ஃபினிஷ் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சு எழுதி கொடுங்கன்னு வெளியே ஹாலில் உட்காந்து எழுத சொன்னார். நான் ஹாலில் உட்காந்து அந்த சீனை வந்து ஒரு மாதிரி ஃபினிஷ் பண்ணி எனக்கு தெரிஞ்சதில்ல ஒன்று எழுதி கொடுத்தோன்னே ரைட்டு ஓகே கையெழுத்துவேன் கையெழுத்து தான் இங்கே உட்காந்து எழுதுமோ அதே கையெழுத்து இருக்குது எழுதியிருக்கிறது வந்து எழுதியிருக்கான்ட்டு அப்புறம் அப்படியே சேர்த்துக்கிட்டா அப்படின்னு வச்சுக்கலாம்.